ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தெரியும் நாம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான காலகட்டத்துக்குரிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் இருக்கின்றோம் அவர் சிலுவைக்கு சென்ற பா அந்த நாட்கள் அந்த பாதையை நாம் தியானிக்கின்ற நாட்கள் இது இந்த ஞாயிறை உலகம் எங்கும் குருத்தோலை ஞாயிறு என்று அழைக்கின்றார்கள் இந்த குருத்தோலை ஞாயிறு என்றால் என்ன ஏசு கிறிஸ்து எருசலேமுக்கு கடைசியாக பிரவேசித்த ஞாயிறு அவர் பல முறை எரிசலேமுக்குள் பிரவேசித்திருக்கிறார் ஆனால் இந்த முறை அவர் எரிசலேமுக்குள் பிரவேசித்தது ஒரு முக்கிய நோக்கத்தோடு அவருடைய மரணம் எருசலேமிலே நிறைவேறப் போகிறது இது ஒரு மிகவும் ஒரு உன்னதமான ஒரு நிகழ்வு சில வேளை நாங்கள் இதை அங்கே மற்ற நிகழ்ச்சிகளோடு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் இயேசுவின் போதனைகள் ஏதோ ஒன்றை போல சில வேளை இதையும் நாங்கள் கணித்து விடுகிறோம் ஆனால் இயேசு ஏசுகிருஷ்ணிய வாழ்க்கையில இந்த நிகழ்வு ஒரு மிக உன்னதமான நிகழ்வு அதேபோல் மக்களுக்கும் அது மிகவும் ஒரு ஆசீர்வாதமான நிகழ்வாக இருக்கின்றது இந்த காரியத்தை நான்கு சுவிசேஷங்களும் தெளிவாக சொல்லுகின்றது ஓராம் அதிகாரம் முதல் பதினோரு வசனங்களிலும் அதிகாரம் முதல் பதினோரு வசனங்களிலும் லூகா பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி நான்காம் வசனம் வரையிலும் யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலிருந்து பத்தொன்பதாம் வசனம் வரையிலும் இந்த நான்கு சுவிசேஷங்களும் இந்த சம்பவத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து தெளிவாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பிரவேசிக்கிறார் இயேசு பிறந்தவர் இயேசுக்கு ஒரு நல்ல பின்னணி இருக்கவில்லை அவரை மக்கள் தெளிவாக அவரவாக அறிந்திருக்கவில்லை ஏனென்றால் அவர் யூதேயா பகுதியில் அல்ல கலிலேயா பகுதியிலேயே அவருடைய ஊழியங்களை அதிக காலத்தை செலவிட்டார் ஆனால் அவருடைய ஊழிய கால அந்த இறுதி காலங்கள் வருகிற போது இயேசு ஓரளவு பிரபலியம் அடைந்திருந்தார் அவருடைய போதனைகள் அவருடைய அற்புதங்கள் எல்லாம் அவருக்கு ஒரு பிரபலத்தை கொண்டு வந்திருந்தது அவ்வளவுதான் அவரை அனைவரை ஏற்றுக்கொள்ளவில்லை கொஞ்சம் பேர் தான் அவரை பின்பற்றினார்கள் அநேகர் வந்து அங்கே சுகத்தை பெற்றார்கள் அற்புதத்தை பெற்றார்கள் ஆனால் அவரை காணவில்லை அங்கே ஒரு விசேஷித்த யூதர்களுக்கு எதிர்பார்த்து இருக்கின்ற ஒரு ராஜாவாக மேசியாவாக அவர்களை காணவில்லை ஆனால் அதற்கு முன்பு ஒரு சம்பவம் நடந்தது இயேசு அங்கே எருசலேமுக்கு சமயமா இருக்கின்ற பெத்தானியா என்ற ஊரிலே ஒரு அற்புதத்தை செய்தார் அங்கே மறித்து நான்கு நாளாக இருந்த சர்வை யூரோடு எழுப்பினார் இந்த சம்பவம் இயேசுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அநேக ஜனங்கள் இதை குறித்து பேச ஆரம்பித்தார்கள் அதற்கு பிறகு அவரை காண விரும்பினார்கள் அதற்கு முன்பாக அவ்வளவு அவர் அறிந்திருக்கவில்லை இன்று நாங்கள் நினைக்கிறது போல இஸ்ரேல் நாட்டில் இயேசு அவ்வளவு பிரபலியமான ஒருவராக இருக்கவில்லை அவரை விட பிரபலியமானவர்கள் அநேகர் இருந்தார்கள் ஆனால் இந்த உயிரோடு எழுப்பிய பின்பு சம்பவத்தை தொடர்ந்து மறுபடியும் பெத்தானியா ஊருக்கு வருகின்றார் அங்கே யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் சொல்லுகிறது பஸ்கா பண்டிகைக்கு ஆறு நாட்கள் இருக்கின்ற போது வந்தார் என்று அதற்கு பிறகு மறுநாளிலே அவர் எருசிலேமுக்கு வருகிறார் வருகிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள் ஆகவே மக்கள் வருகிறதை கேள்விப்பட்டு மக்கள் அவரை வரவேற்க ஆயத்தமானார்கள் இந்த சம்பவத்தின் சம்பவத்தை தான் நாம் குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லுகிறோம் மக்கள் இயேசுவை திரண்டி எவ்வாறு வரவேற்றார்கள் என்று இயேசு பெத்தானியாவிலிருந்து இருந்து ஒளிவமலை வழியாக அவர் அங்கே எருசலேமுக்கு பிரவேசித்தார் அதிலும் ஒரு முக்கிய விடயம் இருக்கின்றது அங்கே ஒளிவமலை எருசலேமுக்கு அங்கே கிழக்கு பகுதியாக இருக்கின்றது அங்கு கிழக்கிலே ஒரு வாசல் தங்க வாசல் என்று ஒரு வாசல் இருக்கிறது எருசலேமில் பல வாசல்கள் இருந்தாலும் இந்த தங்க வாசல் ஒருவருக்காக மட்டுமே இருக்கிறது அது எருசலேமின் ராஜாவுக்காக மட்டும் இருக்கிற வாசல் அந்த வாசல் இந்த ஒளிவமலைக்கு நேராக இருக்கிறபடியால் இஸ்ரேலின் ராஜா வரும்போது அவர் எருசிலேமுக்கு இருக்கிற தங்க வாசல் வழியாக வருவார் அவர் ஒளிவமலையில் இருந்து வருவார் என்று மக்கள் அங்கு எதிர்பார்த்திருந்தார்கள் ஆகவே அந்த வாசலை மூடி வைத்திருந்தார்கள் ராஜா வரும்போது மாத்திரம் அந்த வாசலை அவர்கள் திறக்கும் வழியாக இயேசுவும் ஒளிவமலையிலிருந்து அதாவது பெத்தானியாவுக்கு வந்து அவர் ஒளிவ மலையிலிருந்து அவர் எருசலேமுக்கு புறப்பட்டு வருகிறார் உங்களுக்கு இந்த கதை தெரியும் இயேசு அவ்வாறு நகரத்துக்குள் பிரவேசிக்கும் முன்பாக அவர் தம் சீசர்களை அனுப்புகின்றார் அவருக்கு ஒரு கழுதை கழுதைக்குட்டி வேண்டுமென்று சீசர்கள் போய் அங்கே நகர கிராமத்துக்குள் பிரவேசித்து ஒரு கழுதை குட்டி அழைத்து வருகிறார்கள் அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை அந்த கழுதைக்குட்டியின் மேல் விரிக்கிறார்கள் அவர்கள் வஸ்திரங்களை வீதியிலே விரிக்கின்றார்கள் மக்கள் அங்கே ஒளிவமர கிளைகளை எடுத்து அசைத்து அங்கே இயேசு அந்த கழுதையின் மேல் வரும்போது அவரை ஓசனா என்று சொல்லி வரவேற்கிறார்கள் இதுதான் அந்த சம்பவம் இயேசு அவ்வாறு வரும்போது சில வேளை மக்கள் எதிர்பார்த்திருக்கலாம் அவர் இயேசு அவர் ராஜாவாக மேசியாவாக அவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆகவே அந்த கிழக்கு வாசல் கூட திறந்து அவரை வரவேற்றிருக்கும் என எதிர்பார்த்தார்கள் அப்படி நடக்கவில்லை அதற்கு பதிலாக இன்னொரு காரியம் நடந்தது இயேசு எருசலேமுக்கு பிரவேசிக்கு முன்பாக திடீரென இயேசு அழ ஆரம்பித்து விட்டார் ஒரு பெரிய உன்னதமான சம்பவத்திலே ராஜா போல வந்தவர் அழுவது என்பது வித்தியாசமான ஒரு விடயம் சில வேலை நாங்கள் யோசிப்பதில் இவ்வாறு நடந்தது என்று அதையும் ஒரு பாடமாக பார்த்து விடுகிறோம் ராஜா போல வந்தவர் அங்கே அல ஆரம்பித்து விட்டார் ஆகவே அந்த ஆரவாரம் எல்லாம் குறைந்து போனது இயேசு எருசலேமுக்குள்ளே அங்கே பிரவேசிக்கும் போது ஆரம்பத்தில் இருந்த ஆரவாரம் இருக்கவில்லை இது இதோடு அந்த கதையை அவ்வாறு முடிந்து விடுகிறது நாங்களும் அதோடு வாசித்து விட்டு ஒரு குருத்தோலை என்று சொல்லி அந்த கதையை முடித்து விடுவோம் ஆனால் இந்த குருத்தோலை ஞாயிறே இயேசுனுடைய மரணத்தை அடுத்த வாரம் நாம் தியானிக்கிற இந்த வேளையிலே இந்த வாரம் இதில் இருக்க முக்கியத்துவத்தை குறித்து நாம் சீக்கிரமாக பார்க்க போகின்றோம் ஐந்து விடயங்களை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகின்றேன் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம் குருத்தோலை இருக்கின்ற ஐந்து விடயங்கள் முதலாவது குருத்தோலை குருத்தோலை இருந்தது குருத்தோலை என்ற யூத மக்கள் அவர்கள் அங்கே ஒளிவ மரங்கள் அதிகமாக இருந்தபடியால் அவர்கள் ஒளிவக் அவர்கள் கைகளில் எடுத்து ஒளிவக் வீதியிலே பரப்பி அவர்கள் அங்கே ஆரவரித்தார்கள் ஆகவே குருத்தோலை முக்கியமாக இருக்கிறது இரண்டாவதாக கழுதை குட்டி ஒரு கழுதையிலே ஆண்டவர் வருகின்றார் அதுவும் இந்த சில இயேசு கழுதையில் வந்தபடியினால் நாங்களும் அதை அவ்வளவாக கண்டுகொள்வதில்லை ஒரு பெரிய ரதத்தில் வந்திருந்தால் பெரிய குதிரை படையோடு வந்திருந்தால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கழுதையின் மேலேறி விட்டால் அவ்வளவாக நாங்கள் யோசிப்பதில்லை மூன்றாவதாக இதிலே ஓசன்னா என்று சொன்னார்கள் நாங்களும் ஓசன்னா என்று பாடுகின்றோம் அது அதிகமாக சில வேலை இந்த பகுதியிலிருந்து நாங்கள் எடுத்திருக்கலாம் நான்காவதாக இயேசு கண்ணீர் விட்டார் இந்த இந்த விடயங்கள் கடைசியாக ஐந்தாவதாக நாம் பார்க்கிறோம் பிரவேசிக்கிறார் இப்பொழுது இந்த நான்கு ஐந்து விடயங்களை நாங்கள் சீக்கிரமாக ஒவ்வொரு விடயங்களாக பார்ப்போம் உங்களுடைய வாழ்க்கையை திறந்து கொடுங்கள் ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை நீர் என்னுடைய இதை இந்த செய்தி இதை பேசுகிறது என்பதை குறித்து உங்கள் உள்ளத்தை திறந்து கொடுங்கள் நீங்கள் இதை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தியானமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் குருத்தோலையின் அடையாளம் ஒளிவ கிளையின் ஒரு அடையாளம் இருக்கின்றது இந்த குருத்தோலையின் அடையாளம் நன்மை ஒளிவ மரம் பல நன்மைகளை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தது இஸ்ரவேலருடைய சேக்கல் பணத்திலே ஒளிவ இலைகள் இருக்கின்றது அது நன்மை ஆசீர்வாதத்துக்கு ஒரு அடையாளம் ஒளிவ இலை இரண்டாவது இந்த வெற்றியின் அடையாளம் இந்த அடையாளங்கள் இந்த இருக்கின்றது ஆகவே இஸ்லாமிய மக்கள் அங்கே அந்த நாட்களிலே அவர்கள் ஒரு நன்மையை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருந்தார்கள் ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை அங்கே ரோமர்களுக்கு கீழாக மிகவும் ஒரு அடிமைத்தனத்துக்குரிய ஒரு வாழ்க்கையாக இருந்தது பாடுகள் வேதனைகள் அவருடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லை கடினமான வரி சுமைகள் அவர்களுக்கு அங்கே ரோமர்களுக்கு வேலை செய்ய வேண்டிய கட்டாய அரச வேலை செய்யப்பட வேண்டிய கட்டாய சூழ்நிலைகள் அவர்களுக்கு இருந்தது ஆகவே அதிலிருந்து இவர்களுக்கு ஒரு விடுதலை நன்மையை கொண்டு வர ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற அங்கே வாக்கு தத்தம் மேசியாவை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த காலம் அது ஆகவே அவர்கள் ஒளிமை கிளைகளை உயர்த்தும் போது அங்கே இயேசுவிலே நன்மையை எதிர்பார்க்கிறார்களா கண்டார்கள் அதே போல ஒரு வெற்றியை தங்களுடைய தோல்வி அடைந்த வாழ்க்கையில் ஒரு வெற்றியை அவர்கள் எதிர்பார்க்கதை நாம் காண்கின்றோம் இங்கே என்ன சொல்லப்படுகின்றது அவருடைய வாழ்க்கையில் இருந்து இதோ இயேசு தீமையை வெற்றி கொள்வார் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இதோ வருகிற இயேசு இவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்தார் இதோ வருகிறவரான இந்த நசரனாகிய இயேசு அநேகரை சுகப்படுத்தினார் அநேக பிசாசுகளை துரத்தினார் இதோ வருகிறவரான இந்த இயேசு உயிரோடு எழுப்பினார் இதோ வருகிறவரான இந்த இயேசுவே எங்கள் வாழ்க்கையிலே ஒளியேற்ற வருகின்றார் அவருக்கு நாங்கள் வரவேற்கிறோம் எங்கள் வாழ்க்கையிலே அவர் நன்மையை கொண்டு வர விரும்புகின்றார் எங்கள் வாழ்க்கையில் அவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வர விரும்புகின்றார் எங்கள் வாழ்க்கையிலே அவர் எங்களுக்கு இருக்கின்ற எல்லா தோல்விகள் இருந்தும் எங்களுக்கு வெற்றியை கொண்டு வருகிறார் வருகிறவரான இந்த இயேசு எங்கள் வெற்றி வீரன் எங்கள் கனவு ராஜா இதோ இஸ்ரவேலை ஆளுகிற மேசியா என்பதை அவர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் இது ஒரு வித்தியாசமான செய்தி திடீரென இந்த மக்கள் எல்லோரும் அவ்வாறு திரும்பிவிட்டது ஒரு ஆச்சரியம் தான் யூத மக்கள் இலகுவாக திரும்பி விட மாட்டார்கள் இவ்வாறு ஆனாலும் இயேசுவில் அதை அந்த நிமிடத்தில் அவர் கண்டார்கள் தேவனுடைய திட்டமும் இருந்தது இயேசுவுக்கு அவ்வாறு ஒரு மகிமையை கொடுக்க வேண்டும் என்று இதோ தீமையை வென்று நன்மையை நிலைநாட்டுவார் யாவரும் நன்மையை அனுபவிப்பார்கள் நமக்கு இந்த நன்மை என்ன நாம் இன்று அங்கே யூதர்களை போல இந்த குருத்தோலையை கொண்டாட போவதில்லை நாம் பார்க்கிற இயேசு யார் நாம் பாவத்தின் தண்டனையில் அகப்பட்டிருக்கின்றோம் பாவத்தின் நிமித்தம் எங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை நாம் இழந்திருக்கின்றோம் மகிழ்ச்சியை இழந்திருக்கிறோம் மரணத்தை இயேசு தமது மரணத்தின் மூலமாக ஜெயிக்க வருகின்றார் மரணத்திலிருந்து எம்மை மீட்டு அவர் மரணத்தை தோல்வி அடைய செய்ய வருகின்றார் எங்கள் வாழ்க்கையின் மரணத்தை ஜெயிக்க இயேசு வருகின்றார் பிரியமானவர்களே எங்கள் வாழ்க்கையின் மரணம் எந்த மரணமாக இருந்தாலும் அது ஆவிக்குரிய மரணம் சர ரீதியான வியாதி தோல்வி வெற்றியற்ற ஒரு வாழ்க்கை மரணத்திலிருந்து ஜெயித்து எங்களுக்கு நன்மையை தர வருகின்றார் அதுதான் நாங்கள் இந்த நாளிலே நினைவு கூற வேண்டிய செய்தியாக இருக்கிறது முதலாவது பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம் மரணமே உன் ஜெயம் இயேசு மரணத்தை ஜெயிக்கும்படியாக எல்லோருக்கும் வாழ்வழிக்கும்படியாக வருகின்றார் ஆகவே ஆரவாரமாக அவரை நாம் வரவேற்போம் இந்த நாளிலும் நாம் அவருடைய மரணத்தை நினைவு கூறும் அவரை வரவேற்க வேண்டும் யூத மக்கள் அவரை வரவேற்றார்கள் மேசியாவாக ராஜாவாக எங்களுடைய வாழ்க்கையில் மரண இருளிலிருந்து மரணத்தின் பயங்கரத்திலிருந்து இருந்து தோல்வியிலிருந்து மீட்கும்படியாகவே அவர் வருகின்றார் சிலுவையை ஏற்கும்படியாக ஆகவே நாங்கள் முதலாவது பார்க்கின்ற காரியம் இது வெற்றியின் நினைவு கூறுதலை நாள் இது நன்மையை நினைவு கூறுகிற நாள் அதுதான் ஒளிவக் கிளைகள் அடையாளமாக இருக்கிறது நாம் தரங்களிலே கிளைகளை எடுத்து இல்லாவிட்டால் குருத்தோலை எடுத்து இங்கே அசைத்து கொண்டிருக்கவில்லை ஆனால் எங்களுடைய உள்ளத்திலே நாம் இயேசுவை உயர்த்துகிறோம் இரண்டாவதாக இந்த கழுதை குட்டி சில வேளை நாம் யோசிக்கலாம் இந்த ஏன் இயேசு கழுதையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏனென்றால் நம்முடைய சமூகத்திலே கழுதைக்கு அவ்வளவு பெருமதி இல்லை சில வேளை பெருமதியற்ற மனுஷனை கழுதை என்று ஏசுவார்கள் கழுதை என்று சில நேரம் பெருமதி இல்லாதவர்களை ஏசுவார்கள் அந்த அளவு கழுதை பெருமதியற்றிருக்கிறது ஆனால் யூதர்களை பொறுத்தவரை கழுதைக்கு ஒரு அடையாளம் இருக்கின்றது ஆச்சரியப்படுவீர்கள் அந்த அடையாளத்தை நீங்கள் கேட்டார் கழுதைக்கு யூதர்கள் கொடுத்திருக்க அடையாளம் சமாதானம் சமாதானம் பிரியமானவர்களே ஏனென்றால் அது சண்டை பிடிக்கிற ஒரு பிராணி அல்ல அது எவ்வளவு சுமையை ஏற்றினாலும் அது அது மிகவும் தாழ்மையாக சுமக்கிற ஒரு பிரயாணி அது முரட்டாட்டம் செய்வதில்லை ஆகவே கழிதை அவர்கள் அவர் அடையாளம் கொடுத்திருந்தார்கள் சமாதானம் அதே போல ஏ அங்கே சில ராஜாக்கள் பிரபுக்கள் கழுதையின் மேல் வந்தால் அதில் ஒரு அடையாளம் இருந்தது தீர்க்கதரிசி கழுதையின் மேல் வந்தால் அதற்கு ஒரு அடையாளம் இருக்கிறது ஏனென்றால் அவர் வருகிற செய்தி சமாதானமான செய்தி ஒரு பிரச்சனையை படுத்த அவர் வரவில்லை மகிழ்ச்சிக்காக வருகின்றார் சமாதானத்தை கொண்டு வரும்படி வருகிறார் என்பதை அந்த கழுதையின் மேல் அவர் வருவது ஒரு அடையாளமாக இருந்தது அது யூதர்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு அடையாளம் குதிரையின் மேல் வந்தால் அது ஒரு ஆச்சரிய ஒரு பிரச்சனையான அடையாளம் ஒரு ராஜா குதிரையின் மேல் வந்தால் அவர் போர் செய்ய வருகிறார் என்பதுதான் அடையாளம் அவர் ஆதிக்கம் ரோமர்கள் குதிரையிலே வந்தார்கள் இயேசு கழுதையின் மேல் வந்தார் ரோமர்கள் ஆதிக்கம் செய்ய அதிகாரம் செய்ய வந்தார்கள் இயேசு சமாதானத்தை கொண்டு வருகிறார் என்ற வருகிறார் ஆகவே கழுதை ஒரு சிறப்பான இடத்தை பெறுகிறது இந்த கழுதையை பற்றி பிறகு இன்னும் கொஞ்சம் நாம் பார்ப்போம் இந்த கழுதை இயேசு அங்கே சகரியா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நடந்த அங்கே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க நிறைவேறும்படியாகவே இயேசு கழுதையின் மேல் வருகின்றார் சியோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு எருசலமை குமாரத்தியே கெம்பீரு இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்க வருகரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏரி இருக்கிறார் அவர் கழுதையின் மேலும் குட்டியின் மேலும் நீதி வெற்றி தாழ்மை சமாதானத்துக்கு அடையாளமாக இந்த கழுதை இருக்கிறது பிரியமானவர்கள் ஆகவே இயேசு எருசலேமுக்கு கழுதையின் மேல் வருகிறது அவர்கள் வாழ்க்கையிலே அவர் வருகிற செய்தி ஒரு நீதி வெற்றி சமாதானம் போன்ற செய்தி அவர்களுக்கு கொண்டு வந்தது ஆகவே இயேசுவின் வருகை சமாதானமாக இருப்பதால் அது மகிழ்ச்சியுள்ள ஒரு கொண்டாட்டமாக மாறிவிடுகின்றது நம் வாழ்க்கையிலும் நாம் பலரை சந்திக்கின்றோம் பலர் நம் வாழ்க்கையில் வருகிறார்கள் அவர்கள் எல்லோருமே நம் வாழ்க்கையில் வருவது அதிகமாக நம் வாழ்க்கையில் எதற்காக என்று நாம் யோசித்தால் அது சமாதானத்துக்கு காரணமாக இருக்காது அவர்கள் சுயநலத்துக்காக வருகிறார்கள் ஆனால் இயேசுவோ தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக வருகிறார் பொதுநலத்துக்காக வரு எனக்காக வருகிறார் பிரியமானவர்களே இயேசு எனக்காக ஒரு கழுதையின் மேல் வருகிறார் எனக்கு சமாதானத்தை உண்டாக்கும்படி வரும் ஆகவே என்னுடைய மகிழ்ச்சி கொண்டாட்டமாக மாறுகிறது நான் ஆர்ப்பரித்து சத்தமிட்டு நான் கொண்டாடத்தக்க மகிழ்ச்சியான ஒரு வெற்றியின் செய்தியாக சில வேளை ஒரு பெருமதியான பொக்கிஷம் நமக்கு கிடைத்து விட்டால் இல்லாவிட்டால் எங்களுக்கு ஒரு ஒரு ஆசீர்வாதம் கிடைத்து விடலாங்க எவ்வளவு சந்தோஷப்படுவோம் ஆனால் இன்றைய நாளில் நாம் அதைவிட சந்தோஷப்பட வேண்டும் நீதியுள்ளவரும் சமாதானமும் தாழ்மையும் வெற்றியையும் கொண்டு எனக்காக பிரவேசிக்கிறார் அந்த வெற்றியை எனக்காக ஏற்படுத்தும்படியாக வருகிறார் ஆகவே இது ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டமாக இருக்கின்றது அடுத்ததாக நாம் பார்ப்போம் இந்த திருத்தோலை ஞாயிறிலே இன்னொரு காரியம் இந்த மக்கள் போட்ட கோஷம் ஓசன்னா ஓசன்னா என்று சத்தமிடுகிறார்கள் இந்த ஓசன்னா என்பதற்கு என்ன அர்த்தம் இந்த ஓசன்னா என்பதற்கு இப்போது ரட்சியும் ஆண்டவரே என்பதுதான் அர்த்தம் மக்கள் இயேசுவை இப்பொழுது ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பாருங்கள் ஒரு திடீர் மாற்றம் எல்லோருமே இப்பொழுது எல்லோருடைய அவதானமும் இயேசுவிடத்திலே சென்று விட்டது அவர் கவனிக்கப்படத்தக்க ஒருவராக இருக்கவில்லை பிரபலமான ஒருவராக இருக்கவில்லை அவருடைய வாழ்க்கையில் சில சம்பவங்களை கண்ட போது இப்பொழுது அவர்கள் எதிர்பார்த்தார்கள் இயேசுவை ராஜாவாக திடீர் என்று ஒரு பெரிய மாற்றம் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திய விடயம் இது இந்த பகுதியை நீங்கள் வாசித்தால் அங்கே அங்கே அதன் முடிவிலே சொல்லப்படுகிறது யூதர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் தேசமே இவன் பின்னால் போய்விட்டது என்று யூத அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் அங்கே ஒளிவ கிளைகளை அவர்கள் கொண்டு கழுதையின் மேல் வருகிற இயேசுவை அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை எல்லாம் விரித்து ஆர்ப்பாட்டமாய் மகிழ்ச்சி கொண்டாட்டமாய் ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லும் போது அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் இப்போது ரட்சியும் மேசியாவே ராஜாவே இப்போது ரட்சியும் என்று சொல்லுகிறார்கள் ஏனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த மீட்பு தேவையாக இருந்தது அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது ராஜாவாக ஆகவே ராஜாதி ராஜாவுக்கு இந்த பூமியிலே இருந்த நாட்களிலும் மகத்துவமான ராஜா என்கிற மகிமையை யூத மக்கள் செலுத்தினார்கள் பிரியமான ஒரு சந்தர்ப்பத்திலாவது அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் இயேசுவை அவர்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டு தங்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்பதை அவர்கள் எதிர்பார்த்தார்கள் அவர்கள் பாடியதொரு சங்கீதம் நூத்தி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே அவர்கள் பாடி அந்த தீர்க்க தரிசனத்தை அவர்கள் அந்த இடத்திலே மறுபடி நினைவு கூர்ந்தார்கள் கத்தாவே ரெச்சையும் கத்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் கத்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் கத்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசிர்வதிக்கிறோம்

தேவன் அவரை இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நாம் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிற போது அவரை நாங்கள் விசுவாசிக்கிற போது எங்கள் வாழ்க்கையிலும் இந்த மீட்பு உண்டாயிருக்கிறது இருக்கிறது நான்காவதாக இயேசு கண்ணீர் விடுகிற சம்பவம் பாருங்கள் இது ஒரு ஊர்வலம் ஒரு ஆர்ப்பாட்டம் இயேசு ஒரு கழுதையின் மேல் ஏறி அவர் அங்கே ராஜாவாக எல்லோருடைய கோஷம் விட்டு கொண்டு வருகிற மக்கள் ராஜாவாக அவர் ஒரு பெரிய ஊர்வலமாக வந்து ஒளிவமலையிலிருந்து குறிப்பிட்ட ஒரு இடத்திலே அவர் நின்று தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு இடம் இருந்தது அந்த இடத்துல அவர் நின்று விட்டார் இன்றும் இயேசு அந்த நின்று கண்ணீர் விட்ட இடத்திலே ஒரு கண்ணீர் துணி வடிவத்தில் ஒரு ஆலயத்தை கட்டி இருக்கிறார்கள் இயேசு திடீரென்று இந்த ராஜா ஆர்ப்பாட்டங்கள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டம் இந்த ராஜா திடீரென்று அழ ஆரம்பித்து விடுகிறார் ஒரு இடத்துல நின்று இந்த சம்பவம் முற்றிலும் இந்த ஊர்வலத்தின் நடுவில் ஒரு வித்தியாசமான சூழ்நிலை திடீரென்று ஏற்படுத்தி விட்டது நம் ராஜா ஏன் அழுகிறார் ராஜா ராஜா ஓசன்னா என்று கத்துன மக்களுக்கு எப்படி இருக்கும் அவர் அழ ஆரம்பித்தார் இயேசு அழுத சந்தர்ப்பம் வேதத்திலே அதிகமா இல்லை பிரியமானதில்லை அங்கே லாசருடைய மரண வீட்டில் அவர் கண்ணீர் விட்டார் என்று இருக்கிறது அதே போல் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இங்கே இருக்கிறது இயேசு திடீரென்று ஏன் அழ வேண்டும் நமக்கு இது கொண்டு வருகிற செய்தி என்ன இந்த வெற்றியின் ஊர்வலத்தின் திடீரென இது ஒரு வித்தியாசமான சூழ்நிலை வெட்டி சமாதானத்தின் மத்தியில் கண்ணீர் வித்தியாசமான ஒன்றாகும் சம்பந்தமே இல்லாத ஒன்றாகும் ஆனாலும் அந்த கண்ணீர் அந்த சந்தர்ப்பத்திலே வந்ததற்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்கிறது பெரியமானவர்களே ஒரு மிகப்பெரிய செய்தி அங்கே இருக்கின்றது இயேசு இந்த உலகத்தின் அங்கே வருகின்ற மேன்மை அவர் எதிர்பார்த்து எதையும் செய்யவில்லை அதிகாரத்தை அங்கே இந்த உலகம் கொடுக்கின்றதான பெருமைகளை அவர் அவர் ஏற்றுக்கொள்வது அவருக்கு அவருக்கு அவசியமாக இருக்கவில்லை ஏனென்றால் அவர் யார் என்பது அவருக்கு தெரியும் தாங்கள் யாரென்று தெரியாவிட்டால் தான் இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் இயேசு தான் யாரென்று தெரியும் உண்மையான அவருடைய மனது எதிலே இருந்தது இந்த மக்கள் போடுகிற கூச்சலில் இருந்ததா ஆர்ப்பாட்டத்தில் இருந்ததா இவர்கள் இவர்களின் ஒளிவக்கலைகளை அசைத்து வரவேற்பதில் இருந்ததா பிரியமான இதில் எதிலேயும் இயேசுவின் கவனம் இருக்கவில்லை எங்களுடைய எந்த காரியமும் வெளிப்படையான எந்த காரியமும் இயேசுவின் கவனத்தை ஈர்த்து அவரை பிரியப்படுத்தி அவருக்கு அங்கே சந்தோஷமான அவரை வைத்து விடலாம் என்று நாம் நினைக்க முடியாது பிரியமானவர்களே இயேசுவின் கவனம் கழுதையின் மேலேயோ ஒளிவக்கிளைகளின் மேலேயோ அவர்கள் போட்ட ஓசன்னா கோஷத்தின் மேலேயோ எதிலும் இருக்கவில்லை அவருடைய கவனம் அந்த கோஷம் போடுகிற மக்கள் மீதுதான் இருந்தது பிரியமானவர்களே நாங்கள் என்ன செய்தாலும் அதை அவரை கவனிக்கின்றார் அவர் எங்களை தான் கவனிக்கிறார் தனிப்பட்ட விதத்திலே என்னை தான் அவர் கவனிக்கிறார் உங்களை தான் கவனிக்கிறார் பிரியமானவர்களே அதனால் தான் அவர் அழுகிறார் அவருக்கு அந்த கோஷம் அந்த ஆர்வம் இப்படி ஒரு சூழ்நிலையை நான் அழுவது சரியா என்பதை கூட அவர் யோசிக்கவில்லை ஏனென்றால் அந்த கோஷம் போடுகிற மக்களை தான் அவர் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருந்தார் அங்கே லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தோரா நாற்பத்தி இரண்டாம் வசனத்திலே மற்ற சுவிசேஷங்களை விட இந்த சந்தர்ப்பம் கூறப்பட்டிருக்கிறது அவரது அழுகையின் அர்த்தம் என்ன இன்னும் சில தினங்களிலே இப்பொழுது சத்தமிடுகிற இந்த மக்கள் இன்னும் சில தினங்களிலே அவர் என்ன செய்ய போகிறார்கள் இதே எருசலேம் நகர மக்கள் இவனை சிலுவையில் அறையும் இவனை சிலுவையில் அறையும் என்று கோஷமிட போகிறார்கள் இப்பொழுது ஓசன்னா என்னை லட்சியம் என்று கோஷமிடுகிறார்கள் இன்னும் கொஞ்ச நாட்கள் எழுபத்தி ரெண்டு மனுத்தியாலத்துக்குள்ளே இவனை சிலுவையில் அறையும் என்று இதே மக்கள் கோஷமிடுகிறார்கள் ஆண்டோர் ரெண்டையும் ஒரே நேரத்திலே கேட்கிறார் ஓசனாங்கிற சத்தத்தை கேட்கிற நேரத்தில் அவர் அவருடைய காது எதையும் அடைத்து போடவில்லை சில இந்த பாராட்டுகள் இருக்கிற நேரத்தில் எல்லாவற்றையும் சிலர் மறந்து விடுவார்கள் அப்படியே தாங்களே ஒரு மேலான இடத்தை கொண்டு போய் விடுவார்கள் அவதானம் செலுத்தவில்லை இதே நேரிசிலேயம் மக்கள் இன்னும் எழுபத்தி ரெண்டு மணித்தாலத்திலே இவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கத்த போகிறார்கள் அவருக்கு அதுவும் பிரச்சனை அல்ல இவர்கள் என்னை அறையும் என்று சொல்வதும் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த மக்கள் தான் இருந்தார்கள் பெரியமானவர்களே அவருடைய உள்ளம் உடைந்தது இந்த மக்களுடைய சத்தத்தை கேட்கும் போது ஆர்ப்பாட்டத்தை காணும் போதும் இன்னும் எழுபத்தி ரெண்டு இந்த மக்கள் செய்ய போகிற காலத்தை காணும் போதும் அவருடைய உள்ளம் உடைந்தது இவர்கள் மிக சீக்கிரத்திலே மாறிவிடக்கூடியவர்கள் அப்படி என்று அவர்கள் மேல் அவர் கோபம் கொள்ளவில்லை இப்பொழுது இப்படி கத்துகிறார்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிலுவையில் போகிறார்கள் என்று அவர் மக்களை கோபிக்கவில்லை அவருடைய உள்ளம் உடைகிறது பிரியமா கண்ணீர் விடுகிற அளவுக்கு அவருடைய உள்ளம் உடைகிறது என்ற வாழ்க்கையை நாம் இந்த இடத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும் நாங்கள் எவ்வளவு பலவீனமானவர்கள் எவ்வளவு நிலையற்றவர்கள் என்பதை அவர் நினைக்கிறார் கோபிக்கவில்லை பிரியமானவர்களே சபிக்கவில்லை பிரியமானவர்களே அவருடைய உள்ளம் உடைந்து இவ்வாறான ஒரு மகிமையான சந்தர்ப்பத்திலே அவர் அழ ஆரம்பிக்கிறார் அவர் அழுதது அவருக்காக அல்ல அவர் சிலுவையில் மறிப்பதற்காக அல்ல உங்களுக்காகவும் எனக்காகவும் யூத மக்களுக்காகவும் பிரியமானவர்களே எங்களுடைய பலவீனமான நிலை எங்களுடைய மாறக்கூடிய நிலை நாங்கள் எவ்வளவு அங்கே சீக்கிரத்திலே காரியங்களை அவருக்கு விரோதமாக நடப்பிக்க கூடியவர் என்பதை அவர் நினைக்கும் போது எங்களுடைய நிலையற்ற நிலைமை அவர் நினைக்கும் போது அதை உணரும் போது அவரது உள்ள உடைகிறது அவர் மக்களுக்காக கண்ணீர் விடுகின்றார் எங்களுக்காக தன் அந்த நாளிலும் கண்ணீர் விட்டார் இயேசு சொன்னார் இந்த நாளை பற்றி நீ அறிந்திருந்தால் உனக்கு இருக்கும் ஆனால் நீ இதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை உனக்கு என்ன நேரிடும் என்பதை தீர்க்க தரிசனமாக கூறினார் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராத படிக்கு இந்த நகரம் அழிக்கப்படும் தேவாலயம் இடிக்கப்படும் என்று அவர் சொன்னார் இந்த நாளை பற்றி நீ அறிந்திருந்தால் உன் வாழ்க்கையை உன் மேசியாவுக்கு கொடுத்திருந்தால் உன் ராஜாவுக்கு நீ கொடுத்திருந்தால் உனக்கு அவ்வாறு நேரிடாது என்று ஏசு கூறி அந்த தீர்க்க தரிசனம் இயேசுடைய உள்ளத்தை உடைத்த அந்த சம்பவம் கிறிஸ்துக்கு பின் அவருடைய மரணத்துக்கு பிறகு எழுபதாவது வருடத்திலே ரோமர்கள் வந்து அதை செய்தார்கள் எருசலேம் நகரத்தை அழித்து போட்டார்கள் வரலாற்றில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை தெரியுமா கிறிஸ்துவுக்கு எழுபது வருஷங்களுக்கு பிறகு எருசலேம் நகரம் உடைக்கப்பட்டது அழிக்கப்பட்டது தேவாலயம் தரைமட்டமாக்கப்பட்டது பிரியமானவர்களே அந்த எருசலேம் நகரம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஒன்பது நூத்தி ஐம்பது வருஷங்கள் மறுபடியும் இந்த உலகத்திலே வரைபடத்தில் கூட இருக்கவில்லை இரண்டாம் நில குற்றத்துக்கு பிறகுதான் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடே உலகத்துக்கு உருவானது அதற்கு பிறகு அந்த தேவாலயம் அன்று இடிக்கப்பட்ட அந்த தேவாலயம் இன்று வரை கட்டப்படவில்லை பிரியமானவர்களே ராஜா கண்ணீர் விட்டது சாதாரண ஒரு விடயத்துக்கு அல்ல எவ்வளவு பொறுத்த ஒரு நித்திய அழிவை குறித்து அவர் கண்ணீர் விடுகிறார் அதனால்தான் அந்த ஊர்வலம் அந்த பாராட்டு அந்த மகிமை அந்த கோஷத்துக்கு மத்தியிலும் அவர் உள்ள முடிந்தது அதுக்காகத்தான் நாங்கள் செய்கிற காரியங்களில் அல்ல அவர் பிரியப்படுகிறார் எங்களுக்காக அவர் வேதனைப்படுகிறார் நாங்கள் அடைய போகிற நித்திய ஆக்கினியை குறித்து அவருடைய வேதனை மற்ற எல்லாவற்றையும் மறக்க செய்கிறது சூழ்நிலையை மறக்க செய்கிறது அவரை அழ செய்கிறது அவர் எங்களுக்காகத்தான் அழுகிறார் எங்களுடைய பெலவீனம் சீக்கிரமாக எங்களுடைய மாறக்கூடிய தன்மை அவரை அள வைக்கின்றது இந்த காலை நேரத்திலே அந்த குருத்தோலையை நான் தியானிக்கிற வேலை நான் குருத்தோலை எடுத்துக்கொண்டு ஓ சன்னா என்று சொல்வதே அல்ல எங்கள் வாழ்க்கை எவ்வளவு விலகுவாக மாறக்கூடியதாக இருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டிய காலை பொழுதாக இது இருக்கிறது கடைசியாக நான் சொல்லுகின்ற ஐந்தாவதாக பஸ்கா ஆட்டுக்குட்டி எருசலேமிலே இயேசு பிரவேசித்தல் ராஜாவாக பிரவேசிக்கிறார் ஆனால் மக்கள் தான் அவரை ராஜாவாக பிரவேசிக்க பண்ணினார்கள் ஆனால் இயேசு ராஜாவாக பிரவேசிக்கவில்லை எருசலேமுக்கு அவர் ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக தான் பிரவேசித்தார் வரலாற்றில் இருந்து இதை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகின்றேன் எல்லோரும் நான் நினைக்கிறோம் இயேசு ராஜாவாக எருசலேமுக்கு அவருடைய திட்டம் ராஜாவாக பிரவேசிப்பதல்ல அங்கே ஒரு அரசை கைப்பற்றுவதல்ல அவர் அவர் மறிப்பதற்காகவே எருசலேமுக்குள் பிரவேசிக்கிறார் அதுவும் ஒரு வெற்றி பிரயாணமாகவே இருக்கின்றது இயேசு எருசலேமுக்கு பிரவேசித்த இந்த நாள் அங்கே யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் சொல்லப்படுகிறது பஸ்காவுக்கு ஆறு நாள் இருக்கும்போது அவர் பெத்தானியாவுக்கு வந்தார் என்று ஆறாம் வசனம் சொல்கிறது மறுநாளிலே அவர் எருசலேமுக்கு போனார் என்று அதாவது பஸ்காவுக்கு ஆறு நாள் என்பது சனி ஆறு நாள் இருக்கிறது என்பது திங்கக்கிழமை அது அடுத்த பஸ்காவுக்கு அது திங்கக்கிழமை இயேசு ஒரு செவ்வாய்க்கிழமை தினத்திலே தான் எருசிலேமுக்குள் பிரவேசித்தார் அது ஞாயிறு அல்ல நாங்கள் குறுத்தோலை ஞாயிறு என்று சொன்னாலும் அது ஒரு ஞாயிறு அல்ல அவர் ஞாயிறு உயிர்த்தெழுந்தே விட்டார் இயேசு எருசலேமுக்குள் பிரவேசித்தது ஒரு செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாள் எந்த நாள் என்றால் நிசான் மாதம் பத் அங்கே பத்தாவது நாள் யாத்ராகமம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசையும் ஆரோனையும் நோக்கி இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம் இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் பத்தாம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவார்கள் இந்த மாதம் பத்தாம் தேதி முதலாம் முதலாம் மாதம் பத்தாம் தேதி நீங்கள் போய் ஒரு ஆட்டுக்குட்டியை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும் இதுதான் அந்த கட்டளை இந்த நாங்கள் வேதாமத்திலே சரியாக வாசித்து பார்த்தால் இயேசு சரியாக நிசான் மாதம் பத்தாம் திகதி எருசிலேமிக்குள் பிரவேசித்தார் என்று ஆராய்ச்சிகள் சொல்லப்படுகிறது ஆகவே அவர் அங்கே அந்த அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி கொண்டு வரப்பட்டதை நினைவுபடுகிறது சரியாக இதிலிருந்து எழுபத்தி ரெண்டு மணித்தியாலங்களுக்குள் அந்த ஆடு அடிக்கப்பட வேண்டும் என்று யாத்திராகமம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகின்றது அந்த ஆடு அடிக்கப்பட வேண்டும் என்று அதேபோல் இயேசு எருசிலமில் பிரவேசித்து நான்கு நாட்கள்லே சரியாக அவர் அங்கே சிலுவையில் அறியப்பட்டார் ஆகவே இந்த பிரவேசம் ராஜாவாக அல்ல இந்த பிரவேசம் ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் எருசிலேமைக்குள் பிரவேசிக்கின்றார் இந்த நாளில் இருந்து அங்கே மனிதர்கள் நாம் எப்போதும் இதில் நாம் கற்றுக்கொள்கிற பாடம் நாம் எப்போதும் எங்களுக்காக போராடுகிறார் இருக்கிறோம் யாக்கோபு சொல்கிறது போல யுத்தங்கள் எங்கள் இச்சைகளுக்காக வருகின்றது இயேசுவின் ராஜாவோ இயேசுவின் போராட்டமோ அது அவருக்காக அல்ல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கொடுக்கிற முகம் கொடுக்க எல்லா சம்பவங்களும் எங்களுடைய சுயநலத்துக்காகவும் எங்களுக்காகவும் போராடக்கூடியதாக இருக்கிறது ஆனால் ஜேசு இப்பொழுது ஒரு போராட்டத்தை யுத்தத்தை சந்திக்க போகின்றார் அது அவருக்காக அல்ல இது மனித சிந்தனைக்கு வித்தியாசமாக தேவ சிந்தனை இருக்கின்றது தேவன் தம்முடைய குமாரனை அனுப்புகின்றார் மரணத்துக்கு எதிரான யுத்தத்தை நடத்தும்படியாக அவர் மரணத்துக்கு எதிரான யுத்தத்தை நடத்தும்படியாக ஜெருசலேமிலே பிரவேசிக்கின்றார் இந்த மரணம் மரணத்தினாலே ஜெயிக்கப்பட வேண்டும் என்கிற நியதி இருக்கின்றது ஆகவே தன்னையே மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும்படி ஒரு யுத்தத்துக்குள் அவர் பிரவேசிக்கின்றார் பெரிய மாணவர்களே தன் தன்னுடைய தன்னுடைய ஒரு போராட்டம் அல்ல எங்களுடைய போராட்டமாக கிறிஸ்துவின் முழுமையான பலி எங்களை மரணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று ஆகவே இந்த ஞாயிறை நாம் நினைவு கூறும் போது இந்த ஞாயிறு அங்கே குறுத்தோலைகள் நன்மை வெற்றியை நினைவு கூறுகின்றது இந்த ஞாயிறு அதேபோல கழுதை சமாதானம் என்பதை நாம் நினைவு கூறுகின்றோம் ஒரு சமாதானமான பிரவேசம் இந்த ஞாயிறு அதே போல் நாங்கள் மூன்றாவதாக பார்த்தோம் ஓசன்னா என்று அவர்கள் சத்தமிட்டார்கள் மீட்பை குறிக்கின்றது இப்பொழுது எங்களை ரட்சியும் என்று நான்காவதாக நாங்கள் பார்த்தோம் இந்த ஞாயிறு இயேசு கண்ணீர் விட்டதை ஐந்தாவதாக ஒரு ஆட்டுக்குட்டியாக பிரவேசிக்கிறது இந்த காரியங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய சிந்தனையில் இருப்பதாக கடைசியாக இதை சொல்லி முடிக்கின்றேன் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு தேவையாக இருக்கிறோம் பெரியமானது ஒரு கழுதைக்குட்டி ஒரு சமாதானத்தின் செய்தி ஆண்டவருக்கு தேவை இதே செய்தியை இன்றும் உலகத்தில் மறுபடி இயேசு இப்பொழுது அங்கே கொழும்பு வீதிகளிலே வரப்போவதில்லை நாங்கள் தான் கொழும்பு வீதிகளில் இருக்கின்றோம் நாங்கள் தான் இந்த செய்தியை கொண்டு போக ஆண்டவருடைய கழுதை குட்டிகளாக இருக்கின்றோம் சமாதானத்தின் செய்திகளாயிரு எங்களை காணும் போது அந்த சமாதானத்தின் இந்த கழுதை எனக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் சமாதானத்தின் செய்தியை கொண்டு செல்கிறவராக இந்த நற்செய்தியை கொண்டு செல்ல நாங்கள் ஆண்டவருக்கு தேவையுள்ளவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் இயேசுவை சுமந்து செல்ல வேண்டும் நாங்கள் கழுதை குட்டி என்று இந்த உலகத்திலே எத்தனை கோடி கழுதைகள் இருக்கலாம் ஆனால் நாங்கள் ஒரு கழுதை குட்டி இவ்வளவு மகிமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம் காரணம் அது இயேசுவை சுமந்து சென்றபடியால் நாங்கள் இந்த உலகத்தில் எழுநூறு கோடியில் ஒருவராக இருந்தாலும் இயேசுவை சுமந்து செல்ல நாம் தேவையாயிருக்கிறோம் நாம் சுமந்து சென்றால் எங்களுடைய வாழ்க்கை எங்கும் பேசப்படும் எங்கும் பேசப்படுகிற ஒரு உயர்ந்த வாழ்க்கையாக சில வேலை எல்லோரும் பெருமதியற்ற கழுதை என்று சொன்னாலும் நீங்கள் இயேசுவை சுமந்து செல்கிற கழுதையாக மாறினால் அது மிகுந்த உயர்ந்த இடத்துக்கு போய்விடும் பிரியமான அவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது இந்த கழுதை அவிழ்க்கப்படாத ஒரு கழுதை இந்த கழுதை ஒருவர் ஏறியலாத கழுதை அதுதான் இது ஒரு புதிய குட்டி கழுதை சில வேளை இதை செய்வதற்கு எங்களுக்கு அனுபவம் பயிற்சி தேவையில்லை அர்ப்பணிப்பு தான் முக்கியமாக இருக்குது நாங்கள் இயேசுவிடம் எங்களை ஒப்படைக்க வேண்டும் இயேசுவிடம் எங்களை ஒப்படைத்து அவருடைய சித்தத்தில் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் முழுமையாக கொடுத்து விட்டால் அவர் எங்களையும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்துவார் அதே போல கடைசியாக சொல்லப்படுகிறது எங்களுடைய வாழ்க்கை அங்கே இயேசுக்கு துதி வரும்போது கழுதையை யாரும் நினைவு கூறவில்லை அப்பொழுது கழுதை இல்லை அதே போல் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் நான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாங்கள் அல்ல முன்பாக வர வேண்டும் நான் செய்கிற காரியம் இது நான் செய்கிற ஊழியம் இது நான் இவ்வாறு ஆராதிக்கின்றேன் இங்கே நல்ல ஒரு ஆராதனை வரும்போது அது அல்ல முக்கியம் அங்கே வாசிக்கிறவர்கள் பாடுகிறவர்கள் அல்ல முக்கியம் இயேசுக்கே மகிமை வர வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எதை நன்றாக செய்தாலும் அதற்காக கத்திற்கு ஸ்தோத்தரிப்போம் நான் இவ்வளவு செய்கிறேனே யாரும் என்னை பார்க்கவில்லையே யாரும் எனக்கு ஒன்றும் சொல்லவில்லை என்று யோசிக்காதீர்கள் இயேசு மகிமைப்பட்டால் அதுவே போதும் இந்த கழுதைக் அதை அதைதான் நாம் காண்கின்றோம் இந்த காலை வேலில் இந்த குருத்தோலை ஞாயிறிலே நாம் கற்றுக்கொண்ட இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருப்பதா